யானசிற்பத்தை பாருங்க, 1008 கதை சொல்லும். இந்த கோயில ஒரு ரதம் மாதிரிங்க, அப்படியே இழுத்துட்டு போல வேற அமைப்பு எங்க பார்க்க முடியும். இந்த சின்ன சின்ன சிற்பத்தில் பாருங்க, 1008 நடன அசைவுகளை நமக்கு விளக்குது. மூலஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சிவன் வெளியில், இந்த சிற்பத்தை பாருங்க, தாராசுரத்தில் இருக்க வேண்டிய தூணுங்க இதெல்லாம், அதற்கு முன்னோடிங்க இந்த தூண்லாம். இந்த ஊர் பேர் துக்காச்சிங்க, கும்பகோணத்துலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அரசலாற்றின் கரையில் இந்த கிராமம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகான பசுமையான கிராமம், நீர் வளத்தோடு இருக்குது. இந்த கிராமத்தில் தாங்க நம்ம ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் போக போகிறோம். வாங்க போகலாம். எவ்வளோ பசுமை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் பாலா. வெல்கம் டு சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ. எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் அருளால் எல்லா பேரும் பெற்று வல்லம்புலன் வாழ்க என்ன வாழ்த்துக்கிறேன். இப்போ நம்ம துக்காச்சி என்ற கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கோம். இது வந்து ஆபத் சகாயேஸ்வரன்ற மூல ஒரு பெயர். இது இந்த கோயில் வந்து ராஜேந்திர சோழனால் 1014 to 1044 இடைவெளியில் கட்டப்பட்டதாக. விக்ரம சோழன் விட்டிக்கோ என்ற நோயில் பாதிக்கப்பட்டு நிறையா கோயிலுக்கு சென்று வந்தார். ஆனால் எங்கேயுமே குணமாகலை. ஆனால் இந்த கோயிலில் முகாமிட்டு இருந்தபோது அவர் கனவுல சாமியை வந்து 48 நாட்கள் தன்னை வழிபடும், அவ்வாறு வழிபட்டால் நோயிலிருந்து குணமாறலாம் என்று கூறினார். அதேமாதிரி அவர் தங்கி அந்த நோயிலிருந்து விடுபட்டார். அதன் பிறகு இந்த கோயிலை விரிவுபடுத்த நிறையா பணிகள் செய்துள்ளார். இது தெற்கு காலகஸ்தி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில். இந்த கோயிலோட மூலவர் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர், கிழக்கு நோக்கி தாங்க இருக்கார். அவரது துணைவி சௌந்தர்ய நாயக அம்பாள், அதாவது துர்க்கை. அவர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி இருக்கிறாங்க. மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி சரபேஸ்வரர், வாராகி, ஜேஷ்டாதேவி, சப்த மாதாக்கள், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சுப்பிரமணியர் மாரி இருக்காங்க எல்லாரும். குபேரர் சன்னதியும் இங்கே இருக்குங்க. அருமையான கோயில். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கோயில் இப்போ சிதிலாயம் படிஞ்சு இப்படி இருக்குது. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரிய கலாச்சாரம் இந்த சிதறிய நிலை இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ரதம் மாதிரி இருக்குங்க இந்த கோயில். அந்த ரதத்தை இழுத்துட்டு வர யானைகளையும் பாருங்கள். இந்த சின்ன சின்ன சிற்பத்தை பாருங்கள், எவ்வளோ இந்த கருத்தை தெரிவிக்குதுங்க. இந்த சிற்பத்தை எப்படி செதுக்கினான்னு தெரியல. அருமையான கோயிலுங்க. இந்த கோயில் வந்து சிற்பக்கலை மற்றும் கட்டடக்கலையாக பெயர் பெற்றதுங்க. இந்த கோயில் வந்து ஒரு சமயத்தில் 7 பிரகாரங்களே கொண்டிருந்ததான். ஆனால் தற்போது 3 பிரகாரம் மட்டுமே உள்ளது, அதுவும் சிதிலமடைந்து உள்ளது. கும்பகோணத்து பக்கத்திலே கட்டப்பட்ட 3 முக்கியமான சரபேஸ்வரர் கோயிலில் இது முதன்மையாக இடம்பெறுதுங்க. இந்த சரபேஸ்வரர் சன்னதி இங்கே இருக்கிறது. தலைமை கடவுளின் சன்னதியில் விமானம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் உள்ள போது இருக்குங்க. 15 மாநில அரசின் ஆலோசனை பேரில் புதுப்பிக்கும் மனித ஆரம்பிச்சிருக்குங்க. அதற்கு பக்தர்களும் பங்களித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் மண், மரம், கருங்கல், செங்கல் என கட்டுமான பொருட்கள் அடிப்படையில் தாங்க கட்டியிருக்காங்க. மண் தளி, மரத்தளி, செங்கல் தளி மற்றும் கற்றளி என 4 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. கால ஓட்டத்தில் மண் மற்றும் மரங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் அனைத்தும் புதைந்து விட்டன. 100 ஆண்டுகள் கடந்து நம் கண் முன்னே நிற்பவை இந்த மாதிரி கோயில்கள் தாங்க. ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில்னா, அதாவது 11வது நூற்றாண்டில் விக்ரம சோழன் புதுப்பிச்சிருக்காரு. அடுத்தடுத்து 100 ஆண்டுகளில் கருங்கல் கோயிலாக மாற்றி அமைக்கப்பட்டாலும் கோபுர மேற்பகுதி, அதாவது விமான மேற்பகுதி, செங்கல் சுதி கட்டுமானங்களாகவே இருந்தன, இப்போதும் இருக்கின்றன. அதனால தான் இங்கே இவ்வளோ சிதை. இந்த கோயிலை கட்டிய சோழ காலத்து சிற்பிகள் உலோகத்திலும் கருங்கலிலும் தங்களை வேலைப்பாடுகள் எத்தனை நேரத்தையே காட்டினார்களோ அந்த நுட்பம் இந்த இதில் செங்கல் கட்டுமானத்தில் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய விஷயம். ஆனால் இப்படி செதஞ்சு கிடக்கிறது பார்க்கறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. உள்ளே நுழையும் போதே எனக்கு வீடியோ எடுக்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது. எங்கே விழுந்துருமோன்னு அவ்வளோ செதஞ்சு போயிருக்கு. பாருங்கள், எல்லாம் சாரம் போட்டு வச்சுருக்காங்க, உள்ளே போக முடிய மாட்டேன்னுது. சரி, இருது வெளியில் காமிக்கிறேன் உங்களுக்காக. ஆனால் தூண்கள்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். கோயிலின் இறைவியான துர்காதேவியின் பெயரால் துர்கா ஆட்சி என்ற பெயரை பெற்றது இக்கோயில். இது காலப்போக்கில் சிதைந்து துக்கச்சியாக மாறியது.
தாராசரம் கோயிலுக்கு இதுதான் அமைப்பு ரீதியாகவும் வடிவ ரீதியாகவும் முன்மாதிரியான கோயில். இந்த கோயில்தான் தமிழர் கட்டடக்கலையின் உச்சங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கோயில் கட்டுமான பணி ஒரு வகையில் பெரிய கஷ்டம்னாலும் அதை திருப்பணி செய்யறது அதை விட பெரிய கஷ்டம். செடி கொடியெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் கோபுரத்தில். அந்த கோயிலோட பழமை மாறாமல் திருப்பணி செய்யறது மிகப்பெரிய கஷ்டந்தாங்க. அந்த கலை மரபையும் பாரம்பரியத்தையும் உள்வாங்கி கிரகிச்சு அதுக்கேற்ற மாதிரி சீரமைப்பு பண்ணி போய் செய்யணுங்க. அதை ஒரு வகையில் பெரிய கஷ்டம். இங்கே கல் பாருங்கள் செதஞ்சு போய் கிடக்குது சிலைகள்லாம். செடி முளைச்சி போய் என்ன பண்ணுறது, இந்த பழமை மாறாமல் திரும்பவும் புதுப்பிச்சு இந்த கோயில் திரும்பவும் கம்பீரமாக எழுந்து நிற்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம். இந்த அருமையான கோயில் நாச்சார் கோயில் போகிற வழியில் இருக்குது. இந்த ஊருக்கு பக்கத்தில் கூகூர்னு ஒரு ஊரில் ஆதித்தேஸ்வரம் எனும் சோழகால சிவாலயம் தற்போது ஆம்ரவணேசர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாலயத்தில் முதலாம் ராஜராஜ சோழன் 7ஆம் ஆண்டு, அதாவது 7ஆம் ஆண்டுனால் 992 வரும், கல்வெட்டு சாசனம் 14 ஆண்டு 15ஆம் ஆண்டு ஆகியவை மூலமாக துக்காச்சி முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வூரினை விட்டேல் விடுகு துக்காச்சி சதுர்வேதிரி மங்கலம் என்று குறிப்பிடுகிறது. இச்சான்று கொண்டு நோக்கும்போது பல்லவ மன்னனான 2ஆம் நந்திவர்ம பல்லவன் பட்டப்பெயரான விட்டேல் விடுகு என்ற பெயரில் துக்காச்சி அழைக்கப்படுகிறது என்பது தெளிவாகிறது. சதுர்வேதி மங்கலம் என்பது 4 வேதங்களும் படித்து புலமை பெற்றதாகும். இந்த கோயிலுக்கு பஸ் வசதி நிறையாவே இருக்குங்க. தங்கும் விடுதிகளும் நாச்சார் கோயிலில் கும்பகோணத்துலன்னு கிடைக்குது. அதனால் நீங்களும் ஒரு முறை வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த கட்டவர சிற்பத்தெல்லாம் பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்னு. சிலது செதஞ்சு போனாலும் சிலது சூப்பராகவே இருக்குன்னு. அதுக்கு சான்று தான் இந்த மாதிரி சிற்பங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓ நம சிவாய. வாழ்க வளமுடன்.